அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், மத்த மாமாவாக இருக்கலாம், சித்தப்பா சித்தியாக இருக்கலாம், பெரியம்மா பெரியப்பாவாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட உறவுகளாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த உறவுகள் எவ்வளோ ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை விட அவங்கக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணும், அந்த அன்பில் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லித்தரணும். இப்போது அன்பு எதையும் தாங்கும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பையில் எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறி அவர் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. மலை மேலே ஏறுறாரு. மலையோட உச்சிக்கு ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த மலை எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப செங்குத்தான மலை அது. அவரால் அந்த சுமையை வச்சுக்கிட்டு அவரோட பொருளை வச்சுக்கிட்டு நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப தடுமாறுறாரு. அவர் கொஞ்சம் தூரம் அவர் நடந்து போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு சிறுமி போயிட்டுருக்காங்க. அது யாருன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. அவள் தனியாக போகலை, அவளோட தம்பியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கா அவள். அவள் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி பாட்டு பாடிக்கிட்டே ஏறிட்டுருக்கா. அந்த முனிவர் கொஞ்சம் அந்த சிறுமியை நெருங்கி போகும்போதே அந்த சிறுமி இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிடுறா. அவருக்கு, அந்த முனிவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் இந்த கொஞ்சம் நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டே நம்மளால் மலை மேலே ஏற முடியலை, அந்த சிறுமி ஒரு பையனை தூக்கிக்கிட்டு இவ்வளோ அருமையாக பாட்டு பாடிக்கிட்டு இப்படி ஏறி போயிட்டுருக்காளே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. ஒரு நிழலில் உட்காரும்போது அவர் அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏம்மா என்னால் இந்த பொருள் சின்ன பைய இதை தூக்கிக்கிட்டே சுமந்துக்கிட்டே போக முடியலை, ஆனால் நானும் உன்னையை பார்த்துக்கிட்டே வர்றேன், உன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன், நீ ஆடி பாடி சந்தோஷமாக உன்னோட தம்பியை தூக்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுமி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரீங்க பையில் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுமி சொல்கிறாங்க, நீங்கள் தூக்கிட்டு வர்றது ஒரு பொருளை, ஒரு சுமையை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, ஆனால் நான் யாரை தூக்கிட்டு வரேன், என்னோட தம்பியை நான் தூக்கிட்டு வர்றேன், என்னோட பாசமான தம்பியை நான் தோளில் சுமந்துட்டு வர்றேன், அதனால் அது எனக்கு ஒரு சுமையாக தெரியலை, அதனால் நான் ஆடி பாடி சந்தோஷமாக ஏறுறேன் இந்த மலை மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த முனிவருக்கு தெரிஞ்சிச்சான், ஓ அன்புங்கிறது வந்து எதையுமே தாங்கிறதுக்கும் எதையுமே சுமக்கிறதுக்கும் வலிமையை கொடுக்குற ஒரு ஆயுதம் போல இருக்குது. நம்ம வந்து இந்த பொருளை ஒரு சுமையாக நினச்சோம், நம்மளால் ஏறக்கூட முடியலை, அந்த தம்பியை ஒரு அன்பாகவும் ஒரு பாசமாகவும் நினச்சதுனால அந்த பொண்ணு ஏறிக்கிட்டே போகிறா அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். அடுத்ததான் அந்த பொண்ணு உடனே சொன்னாங்களாம், அது மட்டும் இல்லையா, நீங்கள் எப்பயாவது தான் இந்த மலை மேலே ஏறி வர்றீங்க, நான் அப்படி கிடையாது, எனக்கு வந்து இதான், நான் வந்து இங்கே ஆடு மேய்ப்பேன், இல்லை மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதும் இந்த மலையில் அடிக்கடி ஏறி ஏறி பழகுவேன், நான் மட்டும் இல்லாமல் என் தம்பியையும் தூக்கிக்கிட்டே தான் ஏறுவேன், நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, நான் தினமும் ஏறுற பழக்கத்தில் எனக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியல அப்படின்னு அந்த சிறுமி சொன்னாங்களாம். எந்த ஒரு உறவையுமே நம்ம பழக்கப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. இவங்க இப்படி தான்ப்பா, அவங்க அப்படி தான்ப்பா, நம்மளே ஒரு கற்பனையாக பயமுறுத்துகிற மாதிரி சொல்லாமல் இவங்கக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், இவங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம பசங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறாங்க, புதுசாக ஏதாவது ஒரு பழக்கத்தை பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு, நம்ம தான் அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். ஏதோ இப்போ படம் வரைகிறாங்க புதுசாக அப்படின்னா அதில் சில நெளிவு சுழிவுகள் இருக்கத்தான் செய்யும், அதுக்காக அது இப்படி இருக்குப்பா அப்படின்னு நம்மளே வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. இதை நீ அடுத்த தடவை இப்படி பண்ணுப்பா, நீ பழக பழக உனக்கு வந்துடும்ப்பா அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் அதை புதுசாக எடுத்து முயற்சி எடுத்து செய்வாங்க. அதனால் உறவுகளை பற்றியும், அதில் எந்த அளவுக்கு அவங்க பாசம் வைக்கணும், எந்த அளவுக்கு ஒரு பழக்கத்தில் அவங்க வந்து முயற்சி எடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.